வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அவரக்காய் பொரியல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை போட்டு பொரிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து தட்டவரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் வீட்டிலேயே காய்ச்சிருந்ததுனால நான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த அவரக்காயில் தான் வந்துட்டு நம்ம எப்படி பொரிக்கிறதுன்னு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பொரிக்கலாம். இது வந்து கோழி அவரைன்னு சொல்லுவாங்க. இந்த அவரை ஒரு நாலு காய் இருந்துச்சு, அதனால இதையும் பறிச்சுட்டு வந்தேன். இந்த அவரை கிடைச்சாலும் நீங்கள் வந்து தனியாக கூட இதையும் அதேமாதிரி முட்டை போட்டு பொரித்து சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இது சாம்பார், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். அதனால் இதை ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். பாருங்க, பண்றீங்கன்னா குட்டி குட்டியா நறுக்கிக்கோங்க. இங்க பாருங்க, இது மாதிரி நல்லா குட்டி குட்டியா நறுக்கிக்கோங்க. அப்பதான் வந்து நல்லா வேகும். நம்ம வந்து தண்ணிலாம் ஊத்தி வேக வைக்க போறதுல எண்ணெயிலே வதக்குறதுனால நீங்க குட்டி குட்டியா நறுக்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து எண்ணெயிலே கொஞ்சம் வேக வைக்கணும், அதனால ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வச்சுருக்க, கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் எல்லாத்தையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதிலே வந்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும்ன்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை. எண்ணெயிலே வேக வைக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கட்டும்னு விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த பச்சை வாசனைலாம் கொஞ்சம் நல்லா போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அப்போதான் வந்து கொஞ்சம் நல்லா வேகும், அதனால நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வெந்ததும் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வேகட்டும்ன்ட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம வந்து இது வந்து ரொம்ப அதிகமாக எதையும் சேர்க்க தேவையில்லை. இது சிம்பிளாக இது மாதிரி செஞ்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடிடுங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ மூடியை திறந்து பாருங்கள். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். ரெண்டு முட்டையை வந்துட்டு அதிலே ஊற்றி நம்ம கிண்டிக்கலாம். முட்டை வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. நீங்கள் வந்து இந்த அவரைக்காயை வந்துட்டு அப்படியே சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்டா, வெறும் சுட சுட சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து குழம்பு வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. இதையே நீங்கள் பிசைஞ்சு கூட சாதத்தோடு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், முட்டைலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம கடைசியாக வந்து அந்த முட்டைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் மிளகு சீரக நுணுக்கி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த காரம் நல்லாயிருக்கும். ஏன்னா முட்டை சேர்க்கறதுனால மிளகு சீரகத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இந்த அவரக்காய் பொரியல் செஞ்சிடலாம். இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், மிளகு சீரகத்தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ
இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அது மிக்ஸ் மிளகு சீரகம் தூள் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது பிடிச்சிருந்தன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.